கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தலையும் குறிக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 121 சங்கீதம் முதல் வசனத்தை தியானிக்கும்படியாய் நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா, ஆண்டவர் இது யார் எழுதின சங்கீதம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது ராஜா எழுதின சங்கீதம். அதில் முதல் வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தாவீது ராஜா. என்ன சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ன செய்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். பொதுவாகவே சங்கீதங்கள் வந்து நிறைய தாவீது ராஜா எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு மொத்த சங்கீதங்கள் பார்க்கும்போது 150 சங்கீதங்கள் நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 3 சங்கீதங்கள் ரொம்ப முக்கியமான சங்கீதங்களாக நம்ம எடுத்துக்கிடலாம். ஒன்று வந்து 23 சங்கீதம், 2வது வந்து 91 சங்கீதம், 3வது வந்து 121 சங்கீதம். இந்த 2-3 சங்கீதங்களையும் நம்ம முக்கியமான சங்கீதங்களாக நம்ம என்ன செய்கிறோம், தேவ சமத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம என்ன சொன்னால், இதை என்ன சொல்கிறாரு தாவீதுராஜானா, எனக்கு ஒத்தாசை வரும் பரங்களுக்கிறாராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிற. இன்னைக்கு நம்ம உலகத்தில் நமக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது, ஒத்தாசை தேவைப்படுது, எல்லா காரியத்திலும் நம்ம கண்களை யாருக்கு நேராக ஏறெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு செல்வந்தர்களை பார்த்து கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்ட பணம் தேவைப்பட்டா பணக்காரங்களை பார்த்து கேட்போம், சகோதரர்களை பார்ப்போம், மலை போல் ஒரு மனிதரை நம்ம நம்புவோம். ஆனாலும் எல்லாருடைய நம்பிக்கையும் நமக்கு என்ன செய்யலை, நிரந்தரம் கிடையாது. அந்த நம்பிக்கை வந்து ஒரு நாள் என்ன அற்று போகும். மலைகள் அதான் கர்த்தருடைய மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம்னா, இந்த சங்கீதக்காரர் அதனால தான் அவர் எல்லா காரியத்திலையும் யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாரு, தயவரை மட்டும் நோக்கி பார்க்குறாரு. என் கண்களை நான் எங்கே ஏறெடுக்கிறேன், ஆண்டவருக்கு நேராக எனக்கு ஒத்தாசரம் பர்வதம், அது ஒரு பர்வதம் மட்டும் சொல்கிறாரு. பர்வதம் அப்படின்னு சொன்னால் மலையில் உள்ள பர்வதத்தை நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ மலைகள் எங்கே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மலை போல் ஒரு மனுஷன் நம்பி இருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு நாள் நம்மளை என்ன செய்வான், கைவிடுவான். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெற்றாலும் என் கிருபையும் என்னை விட்டு உன்னை விட்டு இல்லைனாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்குமென்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம மேலே மனதுருகிற கர்த்தர் அவர் என்ன சொல்கிறார்னா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆனால் என் சமாதானத்தை உடன்படிக்கை கிருபையும் சமாதானத்தை உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது. அப்போ பர்வதங்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன சார்ந்து போனாலும், இங்கே ஒரு பர்வதத்தை சொல்லியிருக்காரு, அந்த பர்வதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது வந்து பண்பில சொல்லியிருக்காங்க. ஒரு பர்வதம் அப்படின்னு சீயோன் மலையில ஆண்டு நினைச்சிருக்காரு, பர்வதம் அப்படிங்கிறது சீயோன் மலையில் உள்ள 3 இதழ நம்ம நினைச்சு இதை பார்க்குறோம். தேவன் ஒருவர் தான், ஆனால் அது 3 தன்மையில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத தான் இதில் சுட்டி கட்டியிருக்காரு தாவீது ராஜா, பர்வதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்வதம்னா முதல் பர்வதம் எதை குறிக்கணும்னா, நம்மளுக்கு பிதாவாகிய தேவனை குறிக்கும். 2வது பர்வதம் அவருக்கு ஒரே தேவன் 3 தன்மையில் வெளிப்பட்டார். 2வது பர்வதம் எதுன்னா கர்த்தா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். 3வது பர்வதம் எதுன்னா பரிசுத்த ஆவியாரை குறிக்கும். இந்த 3 பர்வதங்களிலிருந்தும் எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ரொம்ப என்ன விசுவாசத்தோடு இந்த அறிக்கை சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களே நான் என்ன செய்ய ஏறெடுக்கிறேன், எனக்கு எங்கிருந்து தான் ஒத்தாசை வரும், ஆண்டவர் பர்வதங்கள் செய்ய அவர் ஆண்டவர்கிட்டருந்து தான் என்ன செய்ய தேவன்கிட்டருந்தான் எனக்கு ஒத்தாசை வரும், அதைத்தான் அவர் பர்வதம்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன ஒத்தாசையை பண்ணார்னு சொன்னா, அதுல வந்து அவர் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அந்த பர்வதத்துல இருந்து என்ன கிடைக்கும்னா, பிதாவாய பர்வதத்துல இருந்து நமக்கு அன்பு கிடைக்கிறது, நித்திய ஜீவனை என்ன சார் அவர் ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்து நித்திய ஜீவனை நம்ம அடையும்படி அவரை நமக்கு தந்தருளினார் அப்படின்னு பாக்குறோம்.
அப்புறம் கோலியாத்தை தாவித எடுத்துக்கிட்டா கோலியாத்தை வெல்லக்கூடிய ஒரு பயங்கரமான பலனை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து ஆகிய பர்வதத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, மீட்பு வருது, ரட்சிப்பு வருது, இறக்க வருது, கிருபை வருது, தயவு வருது, எல்லாமே அவர்கிட்ட இருந்தா நம்ம என்ன செய்யறோம், பாவ மன்னிப்பு அவர்கிட்ட இருந்தா நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தை இல்லாம ஒருவரும் என்ன செய்ய பாவ மன்னிப்பு கிடையாது அப்படிதானே. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பர்வதங்களுக்கு இதெல்லாம் இருந்தது. பரிசுத்த ஆவியாகிய பர்வதத்திட்ட இருந்து நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஆவியின் கனிகள் கிடைக்குது, வரங்கள் கிடைக்குது, நம்ம தேற்றுறது. அவருக்கு இன்னொரு பேர் தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர். நம்ம ரொம்ப சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நம்மளை அவர் தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து நம்மளை ஆறுதல் படுத்துற ஒரு ஆவியானவர் அப்படி பார்க்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, எனக்கு தோசரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்றேன், ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா, ரெண்டாவது வசனத்தை பார்ப்பீங்கன்னா என்ன சொல்லியிருக்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கர்த்தெடுத்து எனக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒத்தா நான் கண்களை ஏறெடுக்கிறேன், ஆனா இந்த ஒத்தாசை எங்கிருந்து வரும்னா, வானத்தையும் பூமியும் உருவாக்குன தேவனிடத்துல வரும். அப்ப இந்த பர்வதங்களை குறிக்கிறதே தேவனை தான் குறித்து அவர் என்ன சொல்றாரு, பர்வதம் அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம என்ன பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அப்ப அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதுல நம்ம சுதந்திரிக்க முடியுது, எதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு இடத்துல நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, அது கர்த்தர்ல இருந்து என்ன செய்யற முதல்ல உதவி கிடைக்கிறதுக்காக அவங்கள நோக்கி ஆண்டவர் என்ன பார்க்க சொல்றாரு. அதனால தான் தாவீது ராஜா எந்த உதவிக்குனாலும் எதுக்குனாலும் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பாரு. அப்ப நமக்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன ஒத்தாசை வருது, ஒத்தாசை. நமக்கு ஏதாவது தேவைப்படுற நேரத்துல எல்லாம் அவர் உதவி செய்யறாரு, ஒத்தாசை பண்றாரு. நமக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தையும் சரி பண்ணி தர்றாரு. அதனாலதான் அவர் என்ன செய்யாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இக்கட்டில் உதவி, இன்னொரு வசனத்துல சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம், இக்கட்டில் உதவி சேர மனுஷருடைய உதவி விருதா அப்படின்னு இருக்கு. அப்ப இக்கட்டான நேரத்துல நமக்கு யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்துல நம்ம ஆண்டவரே நம்பி பார்த்து அவரை நோக்கி பார்ப்பனா, நிச்சயமாகவே அவர் என்ன செய்வாரு, அவர் சமத்திலிருந்து நமக்கு என்ன செய்ய ஒத்தாசை வரும். அந்த நம்பிக்கையில தான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய கண்களை அருமையான பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, நீங்க உங்க கண்களை யாருக்கு நேரம் ஏறெடுக்கிறீங்க, ஒரு இக்கட்டான நேரத்துல, தேவையான நேரத்துல, வியாதியான நேரத்துல, எல்லா நேரத்திலையும் உங்க கண்களை எங்க ஏறெடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க பார்த்து இந்த வசனத்தை நீங்க பாக்குறவங்க எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்ம ஒத்தாசை கிடைக்கணும், உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்களை முதல்ல என்ன செய்யணும்னா, வானத்திய பூமியும் உருவாக்கின தேவருக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், கண்களை ஏறெடுக்கணும். என்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல சியோன் மலையில, எருசலேம்ல இருந்த சியோன் மலையில எருசலேம் தேவாலயம் இருக்குது. அங்க போய் அவங்க என்ன இப்போனா அதாவது அவங்க அங்க போய் தன்னை பலப்படுத்திக் கொள்வாங்க. ஏன்னா அங்க ஒரு வாக்குத்தத்தந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சாலமன் ராஜா அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த இடத்துல செய்யப்படும் ஜபங்களுக்கு என் செவிகள் என்ன செய்யறது, கண்கள் காணுறதும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இவங்க எல்லாரும் அங்க என்ன செய்வோம், வருஷத்துல மூணு நாள் போவாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா, அங்க போய் தன்னை பிரகாசிக்க. அவங்க அங்க போன அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஒத்தாசர பர்வதம், இன்னும் ஒரு இட வசனத்துல சங்கீதம் 34:5 நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, அதுல என்ன இருக்குன்னா, அவர் நம்மளை பிரகாசிக்கிற கர்த்தர் அப்படின்னு இருக்கு. அவரை நம்ம நோக்கி பார்த்த கண்கள் என்ன செய்ய பிரகாசம் அடைந்தது. அப்போ முதல்ல ஒத்தாசை வருது, ரெண்டாவது நம்ம என்ன செய்ய பிரகாசிக்கிறார். அது எந்த யோவான்ல நீங்க பார்க்கணும் போல நீங்க வாசித்துன்னா, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஒளி நம்மளை பிரகாசிக்கிறது, ஒன்ன ஒத்தாசை பண்றது மட்டுமல்ல,
இரண்டாவது நம்மளை என்னது பிரகாசிக்க வைக்கிறது, இருளத்தான தன்மை நம்மட்டு நீக்கிறது. அந்த ஒளி வரும்போது இருள் நம்மளை விட்டு என்ன செய்தோம் அகண்டு போகுதும். அதனால நம்மளுக்கு ரெண்டாவது என்ன பிரகாசம் வருது, முதல்ல ஒத்தாசை வருது, ரெண்டாவது பிரகாசம் வருது. இதனால தான் இஸ்ரேலின் தேவாலயத்துல ஸ்ரீ என்ன செய்வாங்க, ஸ்ரீநான் மலையில இருக்கிற இஸ்ரேலின் தேவாலயத்துல மூன்று முறை இஸ்ரேல் ஜனங்கள் போய் அங்க போய் தன்னை பிரகாசிக்கிறதுக்கு அந்த சமத்துல இருந்து பலப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு திருப்பி வருவாங்க. அது மூணு முறை போவாங்க இந்த மலையில ஏறி. இந்த சங்கீதம் கூட சில தேவ பண்டிதர்கள் எப்படின்னா அந்த சியோன் மலையில இருக்கிற எருசலேம் தேவாலயத்துக்கு நடந்து போய் நடந்து ஏறி போகும்போது ஸ்தாவித ராஜா பங்க இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற. மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், படிகள்லாம் ஏறி ஏறி போகணும். சாதாரண தரையில சமபூமியில நம்ம நடக்கிறது வரையும் நம்ம மலைகளை இரு ஏறி போகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். அப்ப மலையில ஏறுறவங்க எல்லாம் சில நேரம் பாடிட்டே இருந்துச்சுவாங்க ஏறுவாங்க. அப்படி ஏறும்போதுதான் இவர் என்ன சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு பட்டிருப்பாரு, நடக்கால்லாம் வலியா இருந்திருக்கும், சோர்வா இருந்திருக்கும், மலையில ஏற முடியாம வெயில் அப்படிலாம் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இப்ப எனக்கு எங்க வரணும், சீனா ஒரு பக்கம் தேவாலயத்துக்கு போறாரு, இன்னொரு பக்கம் வானத்தையும் பூமியை உடாக்குற கர்த்தரை பார்த்து அங்க இருந்து எனக்கு என்ன செய்யும் ஒத்தாசை வரும் அப்படின்னு நான் பார்த்து அவர் நோக்கி பார்க்கிறாரு. ஏன் பின்னால உள்ள வார்த்தைகளா நீங்க வாசித்தன்னா அவர் அதை என்ன சொல்லியிருக்கேன்னா, இரவிலே என்ன செய்யலாம், பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்ன சேதப்படுத்தானே பின்னால் வருது. அப்ப அவர் அந்த சேதம் அந்த துன்பம் அந்த கஷ்டத்துல அவர் எதை நோக்கி பார்க்கிறான்னா ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம கடக்க முடியாத சில காரியங்கள் வியாதியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம எதை நோக்கி பார்க்கணும், வானத்தையும் பூமி உருவாக்கின தேவனிடத்தை பார்க்கணும். அங்கிருந்து ஒத்தாசை வரும், ரெண்டு பிரகாசம் வரும். இவங்க சியோ தேவாலயத்துக்கு இஸ்ரேல் தேவாலயத்துக்கு மூன்று முறை போவாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போய் அங்க போய் பிரகாசிக்கப்பட்டு வருவாங்க. அவன் மூணு முறை போனா எந்த பண்டிகைனாலும் ஒன்று பஸ்கா பண்டிகை போவாங்க, ரெண்டாவது கூடார பண்டிகைகளை போவாங்க, மூன்றாவது பெந்தகோஸ் பண்டிகை கொண்டாடுகிற மூணு தடவை வருஷத்துக்கு போய் அங்க போய் கொண்டாடி பலப்பட்டு வருவாங்க, பிரகாசிக்கப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழைய பாட்டுல நம்ம வாசிக்க பிள்ளை. அப்ப அங்க போய் என்ன சில கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் என்ன சில பிரகாசம் அடைந்தன அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ரெண்டாவது அவற்றல்ல நம்மள பிரகாசிக்க வைக்கிற கர்த்தர், இருள இருந்து நம்மளை வெளிச்சத்துல கொண்டு வர கர்த்தர். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி நம்மளை என்ன செய்ய பிரகாசிக்க வைக்கிறது, நம்மகிட்ட இந்த இருளை அகற்றுறது. அதனால நம்ம என்ன செய்யணும், கண்களை அவருக்கு நேராக என்ன செய்யும் நம்ம ஏறெடுக்கிறோம். அப்ப ரெண்டு பாயிண்ட் நம்ம அவர் கண்களை ஏறெடுக்கிறதுனால ரெண்டு பாயிண்ட் படிச்சிட்டோம். மூணாவது பாயிண்ட் என்ன நம்ம படிக்கிறோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். அதுல வந்து என்ன ஆயக்காரரும் வரி வசூலிக்கிறவருக்கு தலைவனுமா இருந்த சகையுங்கிற ஒரு மனுஷன் நினைச்சோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்துல பார்த்தேன்னா வரி வசூலிக்கிற ஒரு ஆயக்காரன் நினைச்சார்னா அவன் பேர் என்னதுன்னா சகையு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். என்னச்சான், சகையு என்ற மனுஷன். அவன் எப்படி இருந்தானா, குள்ளனா இருந்தான். 19 முதல் வசனத்தை பாருங்க, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐசேவனுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐசேவனுமாய் இருந்த சகையு என்ற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன செய்தானா, அவர் குள்ளனாய் இருந்தபடியினால அவருக்கு முன்னால ஓடி ஒரு காட்டத்தை மரத்துல ஏறி உட்கார்ந்துருந்தானா. அருமையான தேவன் அவருக்கு பார்க்க ஒரு ஆசை. அதே மாதிரி இவர் என்ன சார் பார்த்த, எனக்கு ஒரு ஆசை வரும் பகவனுக்கு கண்களை ஏற எடுக்கிறேன்னு பார்க்க. இங்க அவர் என்ன சார் அவர் பார்க்கறதுக்காக ஏறி உட்கார்ந்துருக்காரு, யாரு, சகேந்திர மனுஷர். அவர் எப்படிப்பட்டவர்,
இசைவனாக இருந்தார், ஆயக்காருக்கு தலைவனாக இருந்தார், வரிசலிக்கிறவராக இருந்தார். அப்போ ஆண்டவர் அவர் இருதயத்தை பார்க்குற கர்த்தர் நினைச்சார்னா, அவரை பார்த்த உடனே நினைச்சார், இவருக்கு ரட்சிப்புக்கேற விசுவாசம் இந்த ஆட்டை இருக்குது, அவரை நோக்கி பார்த்தா ரட்சிப்பு வரும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு அடையாளமாக ஆண்டவர் எழுதி வச்சுருக்காங்க. அவரை பார்த்த உடனே ஆண்டவர் போய் சொல்லார், சகைவே இன்று நான் என்ன செய்யணும், உன் வீட்டில் தங்கணும், நீ சீக்கிரமாக இறங்கி வாங்க. வந்து பாருங்க, 19 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் முன்னாக ஓடி காட்டத்தை மரத்தில் ஏறும்போது கர்த்தர் அங்கே போய் என்ன சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்னோடனே அவன் சந்தோஷமாக கூட அவன் சந்தோஷம் தாங்க முடியல. அருமையான தேவன் பிள்ளைகளே, அவன் பார்க்கணும் அப்படின்னு தான் கண்ணை வச்சு அவரை பார்க்கணும் தான் ஏறினார். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா, அவர் என்ன செய்தாராம், உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையான தேவன், அவன் என்ன செய்ய சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறான், சந்தோஷமாக ஆண்டவர் வேற ஒன்றுமே சொல்லலை, உன் வீட்டில் நீ தங்கணும் அப்படின்னு சொன்ன சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுக்கிறார். எல்லாரும் இவர் என்ன, இவர் ரொம்ப பாவி இல்லை, இந்த பாவியான மனுஷத்தில் தங்கும்படி இவர் போகிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அருமையான தேவன் பிள்ளைகள், அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் நின்று அவர் உண்மை சொல்ல, ஆண்டவர் நீ பாவம் செய்த, நீ பாவி அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, சகைவு நின்று கர்த்தர் நோக்கி சொல்றான், ஆண்டவரே என் ஆசையில் பாதியை நினைச்சற ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அதன் நாலத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை பண்றாரு. அவர் செய்த பாவம் தான், எல்லாம் வரிய சொல்லிக்கும் போது நிறைய நினைச்சவாரு, அளவுக்கு மீறி நினைச்சவாரு, வாங்கிடுவாரு. அதனால அவரு நினைச்சவர் யாஸ்தில பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய மனமாற்றம் பாருங்கள், கர்த்தரை பார்த்தாலே, பார்க்கணும் எண்ணம் வந்தாலே இவ்வளோ பெரிய மனமாற்றத்தை ஆண்டவர் நினச்சி கொடுக்காரு. ஆண்டவர் அவன் உன் வீட்டில் தங்கணும் மட்டும்தான் சொல்கிறாரு. இவன் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவன் பாதி வரதான் நிற்கிறான், நின்று ஆண்டவர் சொல்கிறான். அவன் நின்று என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா, என்னை ஆஸ்தில பாதியை நான் நினைச்சறேன் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், எதையாகிலும் அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் அதன் நாலத்தனையா திருப்பி செலுத்துறேங்கிறாரு. ஆண்டவர் எடுத்து அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்னது ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ கர்த்தரை பார்க்கணும்னு நினைச்சார, மூன்றாவது என்ன, ரட்சிப்பு வருகிறது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ரட்சிப்பு வேணும்னா கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, உங்க கண்களை அவருக்கு நேராக ஏறிடுங்க. ஒத்தாசை வருது, பிரகாசிக்க பண்றாரு, மூன்றாவது நம்மளுக்கு என்னது ரட்சிப்பை தர்றாரு. அப்ப கர்த்தரை நோக்கி பார்த்தாவே பார்க்கணும் ஆசைதான் பட்டாரு, ஆனா அவருக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆண்டவர் அவருடைய வீட்டில் தங்கணும், நீ சீக்கிரமாக வாணி சொன்னோடனே அவருக்கு பாவ உணர்வு வந்து, அவருக்கு என்ன கர்த்தக்க பிரியமில்லாத காரியம் என்ன காரியமோ அதை உடனே அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஆசிலை பாதியாக யாச்சரை ஏழையில் கொடுக்குறேன், யாருக்கையாவது நான் அநாசமாக வாங்கியிருந்தா நாலத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது நமக்கு மூன்றாவது என்னதுன்னா ரட்சிப்பு வருகிறது. அப்போ கர்த்தர் நோக்கி பார்த்த கண்கள் என்ன செய்து ஒத்தாசையை பெற்றுக் கொள்கிறது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது. இன்னும் ஒரு இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, மூன்றாவது நாலாவது காரியம், கர்த்தர் நோக்கி பார்த்தான்னா ஜெயம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தானியல் எழுதின புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, தானியல் எழுதின புஸ்தகத்தில் 6 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். தானியல் வந்து கர்த்தருடைய பிள்ளை, அவருக்குள்ள வந்து விசேஷ ஆவி இருந்தது. அவர் வந்து அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்துல அவர் உயர்ந்த ஒரு போஸ்ட்ல இருக்கிறாரு. தரியூர் ராஜா அவருடைய திறமையெல்லாம் பார்த்து அவருக்குள்ள விசேஷ ஆவி இருக்கிறத கண்டு அவரை என்ன சொல்ற உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. ஆனா அதை கண்ட மற்ற ஜனங்கள்லாம் பொறாமப்பட்டு இவருக்கு என்ன எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்காததுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஆண்டவுடைய பிள்ளைகள் மேல அவர் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா இருந்ததுனால, அவருக்குள்ள ஆண்டவுடைய ஆவி இருந்ததுனால, விசேஷ ஆவி இருந்ததுனால அவர்கிட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவங்க எல்லாருக்கும் ராஜாக்கள் ஆசாரியர்கள் எல்லாம் கலந்து பேசி என்ன சொல்றாங்க, இவன் தேவனை ஆராதிக்கிறதுல மட்டும்தான் இவனை என்ன செய்யணும், குற்றம் கண்டுபிடிக்க முடியும், வேற எதுலையுமே இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஒரு 30 நாள் அளவும்
தரியு ராஜா தவிர யாருமே எந்த ஒரு தெய்வத்தை யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த கட்டளைக்கு ராஜாவும் டேபி சொல்லி ராஜாவும் என்ன செய்யுது, கையெழுத்து போட்டாச்சு. என்ன பாருங்க, தானியலோ வென்ற 10:10 பாருங்க, தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பழைய பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அவன் என்ன அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து என்ன, யாரையாவது வணங்கினா அவங்கள என்ன செய்யணும், சிங்க கையில என்ன செய்யணும், போடணும்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பத்திரத்துல ராஜா வந்து கையெழுத்து போட்டாச்சு. ராஜா கையெழுத்து போட்டாச்சுன்னா அதை திருப்பி யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்ப இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, இவன் கையெழுத்து போட்டாச்சு, இனி இவன் ஜெபிக்கிறானா பார்த்தனா அவன் எதுவுமே கண்டுவிடல. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது விசேஷ ஆவி இருக்குது. அவன் போய் என்ன செய்யறான், தான் எப்பொழுதுமே செய்யற மாதிரி முன் செய்தபடியே அங்க போய் எருசலேம் பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராக தன் கண்களை எடுத்து முழங்கால் படியிட்டு சோ அவன் நினைச்சா ஜோ மணி சோத்திரம் செலுத்தினான். முன்பு செய்தபடியே பலகணிக்கிற எருசலேமை பார்த்தான், ஆண்டவரை பார்க்கறான், சோத்திரம் சொல்றான், ஜபம் பண்றான். அதனால இவனுக்கு என்னச்சு ஒரு பயங்கரமான தண்டனை வச்சிருக்காங்க. தரியுராஜா இவர் ரொம்ப திறமனே, அவருக்கு தண்டனை கொடுக்க அவருக்கு இஷ்டம் கிடையாது. அவர் வந்து தரியுராஜா இவரை நேசிக்கிறவர். ஆனா இந்த மற்ற ஜனங்கள் பொறாமையினால தரியுராஜாவை நேசிச்சாங்க, அவன்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இப்போ திங்கக்கவில கொண்டு போட போகும்போது எல்லாரும் நீங்க செய்த இதை என்னச்ச கூடாது, சட்டத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு உடனே ஒப்பு கொடுத்த உடனே அவங்க சுங்கக்கவில போட போகும்போது ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்று சொல்றாரு. பாருங்க அவருக்கு எவ்வளவு 16வது வசனத்தை நீங்க லாஸ்ட் பயந்தே படிச்சு பாருங்க. அவர் அந்நிய தேவனை ஆராதிக்கிறவர் தான், ஆனா இவருக்குள்ள இந்த ஆவிய பார்த்த உடனே அவர் உண்மையாகவே இவன் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன்றதை அவர் கண்டுகொண்டார். இன்னைக்கு நம்மளும் கூட நம்ம உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க அவர் நம்ம ஆண்டவர் நம்ம மூலமாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் தெய்வம், அதனால தான் இவங்க இவ்வளவு உண்மையா இருக்காங்க, இவ்வளவு உத்தமமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரை கண்டுகிடுவாங்க. நம்ம வாழ்க்கை பற்றி பாக்குறவங்க ஆண்டவரை கண்டுடுவாங்க, இவங்க தான் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவம் அப்படின்னு சொல்லி அருமையான. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய யார் வாழ்ந்தாரு, தானியர் வாழ்ந்தாரு. அவருடைய வாழ்க்கையில இப்படி அவர் வாழ்ந்த பிறகும் அவருக்கு ஒரு சோதனை காலம் வந்தது. அவர் என்ன செய்தாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அவரை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. ஆண்டவர் சொல்றார், தரியு ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. அவர் சொல்ற இடைவெளிக்கு அதாவது தூக்கி போட்டாச்சு, போட்டுட்டு அவர் போய் கேட்கிற அதிகாலம் அவர் தூங்கல, ராத்திரி முழுவதும் தூங்காம உட்கார்ந்துட்டு காலையிலே போய் கேட்கிறாரு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற அது அந்த வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை பார்த்தோம்னா தானியலே அவர் கூடும்போது அந்த வார்த்தையை பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் பார்த்திருக்காரு. அவர் வந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர் கிடையாது தரியுராஜா, ஆனா இவருடைய செயல்ல பார்த்து அவர் இவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மகன்கிறத கண்டுகொண்டார். அவர் கூடும் போதே என்ன, அவரு கெபியின் கிட்ட வந்து சேர்ந்து துயர சத்தமா தானியலே கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியல் கேட்டான். பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிறதே ஜீவனுள்ள தேவன், அவர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா. இங்க அனுப்பும் போது சொல்றாரு, நீ இடைவிடாத ஆராதிக்க தேவனை தப்பு வைப்பார் அப்படிங்கிறாரு. இங்க பார்த்த அந்நிய ஜாதிகளுக்கூட ஆண்டவர் நம்மளை தப்பு வைப்பார் விசுவாசம் இருக்குது, அவர் ஜீவனுள்ள தேவன் இருக்குது. ஆண்டவர் ஆராதிக்க பிள்ளைகள், அப்ப எந்த அளவு நம்ம விசுவாசமா இருக்கணும், எந்த அளவு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், நம்பி இருக்கணும் அப்படிங்கிறத இதுல உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு அப்புறம் தான் கேட்கிறாரு, உன்னை தப்பு வைக்க
வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கும் போது தானியல் என்ன சொல்ற, ராஜாவே நீர் வாழ்க, நான் இடப்படாத சிங்கங்களையும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாய் என்ன கட்டி போட்டார் அப்படிங்கிற நினைச்சேன். சிங்கங்களை வாய நினைச்சது ஆண்டவர் நினைச்சுதாரு கட்டிப்பட்டார். அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவே உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யவில்லை அப்படி சொன்னார். கர்த்தருக்கு முன்னால நான் குற்றமற்றவனா தான் இருந்தேன், உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யல, என்னை சும்மா நீதி கேடு செய்யாத என்னை கொண்டு போய் என்ன செய்யுங்க சிங்க கபில போட்டீங்க, ஆனா என் ஆராதிக்கிற தேவம் என்ன செய்தாரு தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை என்ன கெட்டிப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கெட்டி போட்டவங்க எல்லா அவரை யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்கள எல்லாரையும் அதே சிங்க கபில தூக்கி போடும்போது அருமையான தேவனுடைய சிங்கங்களும் கீழே போவதுக்கு முன்னாலே அவங்கள பட்சித்து போட்டது அப்படின்னு பாக்குறோம். இங்க அவருக்கு ஒரு பேர் கொடுக்கறாங்க பாருங்க, அதே அதிகாரத்துல பாருங்க 26 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் யாவரும் தானியல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படும். ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, என் ராஜ்யத்துல எல்லையில இருக்கிற எல்லாருமே யாருடைய தேவனுக்கு வணங்க பயப்படணும், தானியருடைய தேவனுக்கு என்ன செய்யணும் முன்பாக நடுங்கி என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் அப்படின்னு என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் எப்படிப்பட்ட தேவனா, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவரியந்தம் என்ன செய்யும் நிற்கும், அவர் ராஜா அழியாது, அவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் என்ன செய்யும் நிற்கும் அப்படின்னு சொல்லி தரியூர் ராஜா ஒரு சாட்சி உள்ளார். இதை பார்த்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அடுத்த காரியத்துல அடுத்த பக்கம் நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தரியூர் ராஜாவின் காலத்தில் எல்லாம் என்ன செய்யும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. அவர் என்ன செய்தாங்க அவருடைய காரியத்துல எல்லாம் ஜெயத்தை கொடுத்தாரு. அவர் கர்த்தருக்காக நின்னாரு, கர்த்தர் நோக்கி பார்த்து 3 ஜெபித்தாரு. அந்த ஜெபத்தை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவருடைய விடல, கர்த்தர் நோக்கி பார்க்கறது அவர் நிறுத்தல, கர்த்தரை பார்க்கறது கண்களை அவருக்கு நேரா ஏறெடுக்கிறது அவர் நிறுத்தல. நிறுத்தாததுனால அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தாரு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று கொண்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க, நம்மளும் கூட கர்த்தர்க்காக நம்ம வைராக்கியமா நிற்கும் போது இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய போராட்டங்களும் பிரச்சனை வரதான் செய்யும், ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயத்தை தருவாரு. அப்ப அவரை நோக்கி பார்த்த கண்கள் என்ன செய்ய ஜெயத்தை பெற்று கொண்டது. தானியோட காரியத்துல அவர் செய்ததெல்லாம் அது அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பாருங்க. தரியூர் ராஜா பாரம் காலத்துல எல்லாம் என்ன தானியலின் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. கடைசி வசனத்துல கடைசி வரியை நீங்க வாசித்து பாருங்க, தானியலின் காரியம் எப்படி இருந்ததா ஜெயமா இருந்தது. அதே மாதிரி உங்க காரியமும் ஜெயமா இருக்கணும்னா நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட ஜெபிக்கிறத நீங்க என்ன நிறுத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி உங்க விண்ணப்பத்தை செய்யுங்க, விண்ணப்பம் செய்து சோத்திரம் செலுத்தும் போது அவருடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிவு பண்ணினாரு. அது மட்டுமல்ல ராஜ்யத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படியா கர்த்தருக்கு பயப்படும்படியா தரு ராஜ்யத்துல ஒரு கட்டளை பிறந்தது. நீங்க இப்படி வைராக்கியமா இருக்கும்போது உங்க மூலமாக அந்த கிராமமா இருந்தாலும் சரி அந்த பட்டணம் முழுவதுமே ரிச்சுப்பல கடந்து வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது 4 காரியம் என்ன செய்ய ஜெயம் கிடைக்கும், ரிச்சிப்பு வரும், ஜெயம் வரும். இனி பாருங்க உயர்வு வரும். இந்த தானியல் ராஜா ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சின்ன சிறுவ நாட்டு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு பெற்றோர்களால கூட அவர் எண்ணப்படாத ஒரு இருந்த தாவி ராஜாவை ஆண்டவர் என்ன செய்தாரு அவரை கொண்டு வந்து ஒரு பெரிய ராஜ பதவியை கொடுத்தாரா. அவர் தாவி ராஜா எத்தனையோ முறை சவுல் வந்து அவரை கொல்லதுக்கு ஈட்டே தூக்கி வீசுவாரு அப்படி எல்லாம் அவர் கொல்லக்கு எவ்வளவோ திட்டம் போட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு அவரை வந்து அவரு தாவி ராஜா கூட சொல்லும் போது ஒரு வசனத்தை சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் 1 தூரமா இருந்தது. 1 தூரம்தான் இருந்தது எனக்கு மரணம் வர்றதுக்கு, மரணத்துக்கும் எனக்கும் 1 தூரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவு இருந்த தாவி ராஜா ஆண்டவர் என்ன செய்தாரு
இஸ்ரேலில் ஒரு பெரிய ராஜாவாக மாற்றி 40 வருஷம் அவர் ராஜாவாக இருக்கும்போது பதவியில் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தாரு. உயர்வு வரும். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கறது அடுத்தது எல்லாம் உயர்வு வரும். எஸ்தர் ராஜாட்டியை பாருங்க, எஸ்தர் ராஜாத்தையே யூதர்கள்லாம் அழிக்கணும்னு திட்டம் போட்ட உடனே அவர் ராஜ பதவியில் இருந்தாலும் கூட 3 நாள் என்ன கர்த்தர்க்காக 3 நாள் பாஸ்டியை போட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் அவளால் காப்பாற்ற முடிந்தது. இஸ்ரேலுக்கு அந்த ஆபத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அருமையான தேவட பிள்ளைகளே, நீங்களும் கூட இந்த எஸ்தர் ராஜாத்தை போல எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒரு உயர்வு கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. கடைசியில் நான் இன்னும் ஒன்று மட்டும் பார்த்து முடிப்போம். இரக்கம் கிடைக்குது. ஆண்டோட சமத்துல என்னச்சது இரக்கம் கிடைக்குது. யோனா புஸ்தகத்தை வாசிக்கும் போது யோனா 3 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரு, தர்சிஸுக்கு அவர் நினைவுக்கு போக சொல்றாரு. ஆனால் இவர் எங்கே போறாரு, யோனா தர்சிஸுக்கு போறாரு. ஆண்டோருடைய கட்டளையை மாறி போகும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு, அவருடைய ஒரு பெரிய புயலை அது கடல்ல வருது. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, அவர் யோனாவே சொல்றாரு, என்ன தூக்கி என்ன செய்யுங்க கடலை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே அவர் அங்கே இருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீனை ஏற்பாடு பண்ணார். அது இடுக்கமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில் அவர் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தர் அவருக்கு இறக்கம் பண்ணினார்னு பார்க்குறோம். இறக்கம் பண்ணி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகு அவன் உயிரோட வருவானான்னு பாருங்க. அவருக்கு அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டு எல்லா இக்கட்டுக்கு அவனை நீங்களாக்கி அவனை ஜீவனை காப்பாற்றினாரு அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கும் இதே மாதிரி நெருக்கமான சூழ்நிலை, இடுக்கமான சூழ்நிலை எல்லாம் வரும்போது நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்தா நமக்கு என்ன செய்ய இரக்கம் கிடைக்கும். அவர் கமர கரத்தில் அந்த இறங்குற தெய்வம், அவர் இரக்கம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இதை வாழ்க்கையை தியானிக்கிற ஒவ்வொருவர்களும் நம்ம என்ன செய்யணும், இந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய மனுஷன் நோக்கி பார்க்கறதை விட்டுட்டு, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான செயலத்தையும் வெற்றியும் உங்களால் சுதந்திரிக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த இப்படி காரியங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல நான் சொல்லி அதை ஒத்தாசையை தருவார். எந்த ஒரு காரியத்தை உங்களை ஒத்தாசையை வருவார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதுக்கு அடுத்தால உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ரட்சிப்பு கர்த்தரால் வந்தது. அவர் நோக்கி பார்த்த ஜனங்கள் என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டார்கள். நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டான். தானியல் என்ன செய்ய, அவரை நோக்கி 3 வாரம் ஜெபித்தானால ஜெயம் வந்தது. தாவீது ராஜாவுக்கு என்ன செய்தது, அவர் நோக்கி பார்த்ததுனால அவருக்கு என்ன செய்ய ஒரு ராஜா பதவி கிடைச்சது. எஸ்தர் ராஜா தன்னுடைய 3 நாள் நோக்கி பார்த்ததுனால அவருடைய ஜனங்களை எல்லாம் விடுதலை பண்ணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான பிள்ளைகளை, இதை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய மனுஷன் நோக்கி பார்க்கறதை விட்டுட்டு, பெரிய உங்களுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு எல்லா காரியத்துக்கும் கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. 1 21 வாசிங்க, தியானிங்க, அதில் கொடுங்க ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுங்க. கர்த்தராமே இந்த சங்கீதத்தின் வழி சொன்ன போல உங்களுக்கு ஒத்தாசையாக நின்று உதவி செய்து அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது வானத்தையும் பூமியை உருவாக்குன தேவனத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவேன்னு சொன்ன போல இந்த நாட்டில் உங்களுக்கு எந்த காரியத்தை ஒத்தாசை தேவையோ, உங்களுடைய படிப்பு காரியத்திலையா, அல்லது வேலை காரியத்திலையா, அல்லது உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்திலையா, அல்லது குழந்தைகளாத காரியத்தில் ஒத்தாசை இடமா, எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒத்தாசை தேவையோ அந்த ஒத்தாசைக்கு இன்னைக்கு இதுவரை நீங்கள் மனுஷனை நோக்கி பார்த்துக்கலாம். யாரை நோக்கி பார்த்தோம்னா இன்று முதல் இந்த வசனத்தை கேட்டது முதல் நீங்கள் உங்கள் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்க. எங்கிருந்தா ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியை உருவாக்குற தேவன் இடத்துல தான் ஒத்தாசை வரும். வேற எங்கிருந்தா ஆண்டவர் ஜெயம், எங்கிருந்தா கர்த்தரால் தான் ஜெயம் வரும். குதிரை 8 நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ எங்கிருந்தா வரணும், கர்த்தரிடத்துல இருந்தா வரணும். இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருது. உங்க இக்கட்டான நேரத்துல மனுஷன் நம்மள கைவிட்டுருவான். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒத்தாசையா கர்த்தர் நோக்கி பாருங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் உதவி செய்வார். ஒத்தாசையா வந்தவங்களுக்கு எல்லா காரத்தையும் ஒத்தாசையும் செய்வார். கர்த்தராமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஒத்தாசை பண்ணி ஆசீர்வதிப்பாரு.
ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய ஆண்டவரே, துதிக்க ஆண்டவரே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டிருக்காங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சப்பாமே துதிக்கிற ஆண்டவரே, உடைய சமத்துல ஆண்டவரே இந்த ஒவ்வொரு கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. தாவீது ராஜாவுக்கு சொன்ன போல ஆண்டவரே அப்பாமே துதிக்க வானத்தையும் பூமியை உருவாக்குன தேவன் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரேன்னு சொல்லல. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அவனுக்கு எந்த காரியத்தை உதவிக்காக ஒத்தாசைக்காக உண்மை நோக்கி பாக்குறாங்களோ, உங்களுடைய சமத்துல வர்றாங்களோ, அந்த இடத்துல ஒரு பெரிய உதவி செய்து ஒத்தாசை பண்ணி உள்ள பிள்ளைகள ஆசிரத்தை உயர்த்தும்படியார். ஆவியானவரே நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்து போது ஆண்டவரே அப்பா அமை துதிக்கிறப்பா, உதவி வருது ஆண்டவரே, ஒத்தாசை வருது ஆண்டவரே, அப்பா ரட்சிப்பு வருது ஆண்டவரே, உயர்வு வருது, ஜெயம் வருது, இறக்கம் கிடைக்குது உடைய சமத்துல. இதெல்லாம் நாங்கள் வேதத்துல தியானிச்சிருக்கோம். இதே மாதிரி ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரிக்க முடியா ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. விதைக்கப்பட்ட வசனங்கள் 100, 160, 130 பலன் கொடுத்து ஆண்டவரே அப்பா நல்ல நிலத்தில் விதைய போல ஆண்டவரே ஓங்கி வளர கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பிள்ளைகளை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நிலையேற பெற்ற நாமத்தில் ஜெபங்களுங்க அருமை பிந்தாவே. ஆமென், ஆமென்.